முதல் வணக்கம் நேயர்களுக்கு, அன்பான காலை வணக்கம். ஒரு ஊரில் அந்த முனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்குறான், ஒரு இளைஞன், சுவாமி அறிவு பெற ஞானம் அடைய எவ்வளோ நாள் ஆகும், உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் பாடங்கிறதுக்கு. ஒரு 15 வருஷம் ஆகும். கொஞ்சம் வருஷத்தை குறைக்கலாமே, ஒரு 2-3 வருஷத்தில் ஆக முடியுமா? கடினம். ஏன் சாமி, ஏன் 2-3 வருஷத்தில் ஆக முடியாதா? பொறுமையாக செய்யும்போது தான் அது முழுதாக நிறைவடையும். கொஞ்சம் பாருங்களேன் வேமா, எனக்கு 2 வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோழிகள் இருக்குது, கும்பலை காமிக்கிற. அதில் அந்த கோழியை போய் பிடிச்சிட்டு வாங்கணும்னு போகிறான். ஒன்று பறந்து பறந்து ஓது, இப்படி 20 நிமிஷம் போகிறாரன், எந்த கோழியுமே பிடிக்க முடியல. இதுதான் இப்போ 2 வருஷத்தில் கற்றுக்கிறது. அந்த மஞ்சள் கலர் கோழியை பிடிச்சிட்டு வா அப்படின்னா போனால் கரெக்டாக அதை பார்த்து பிடிச்சேன். பார்த்தியா, கோழியை மட்டும் முடினா உனக்கு எந்த கோழியும் தெரியாது. மஞ்சள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு நோக்கத்தோடு போகும்போதாப்பா நிறைவடையும். இதனால தான் அவங்கெல்லாம் ஞானிகள் சொல்கிறது. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சொல்லுவோம். யாருமே இப்போ ஒரு சொசைட்டியே போகிறோம், அவர் என்ன சொல்வார், சாமி நல்லா நான் ஒரு பெரிய வசதியோடு இருக்கணும், இந்த கோயிலுக்கு போ. சாமி நான் வந்து பிஸ்னஸில் பெரிய அளவு, அந்த கோயிலுக்கு போ. நான் வேகமாக குறுகிய காலத்தில் முன்னேறணும், அதுக்கு அந்த ஊருக்கு உள்ள கோயிலுக்கு போ. இப்படி தான் சொல்கிறாங்களோ. நீ யாராவது ஒழுங்காக வேலைக்கு போகணும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? வேலைக்கு போனால் தானே சார் முன்னேற முடியும். இப்படி தான் சார் அவரே கேட்பார். சாமி, மாமியாருக்கு எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, மருமக இருக்கிறா இந்த ராசிகள். மாமியாருக்கும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு என்ன கல் போட்டால் இந்த பிரச்சனை தரும்? ஒரு குழவுக்கள் எடுத்து மாமியார் மேலே போட்டு மொத்தமாக பிரச்சனை முடியும். இது இப்படித்தான் பண்ணாதான் எல்லாத்துக்கும் சார் சொல்லுவார். சொல்லுங்கள் பார்த்து, சனி மூலை சுக்கர மூலை, நீங்கள் வடக்கு திசையை நோக்கி போகக்கூடாது, ரிஷி மூலம். தென் திசை குபேர மூலம். 4 திசைக்கு மூலம் மூலம்ட்டு அவன் ஒரே இடத்துல உட்காந்து இப்போ அவனுக்கு உள் மூலம் வெளி மூலம், இது ஆப்ரேஷன் மூலம் தான் சரி பண்ண முடியும். இப்படியே தான் சார். குரு பார்வை உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஒரு கிளாஸ் போட்டால் கொஞ்சம் பவர் கிளாஸ் போட்டால் சரியாகுமா? ஏய், நான் எந்த இது பார்வை சொல்ல, நீ என்னையப்பா சொல்கிற? ஏய், உனக்கு சுக்கரமேடு அதிகமாக இருக்கியா, அதை வெட்டி கொஞ்சம் பள்ளத்தில் பார்த்தியா. இந்த மாதிரி தான் சார். இதே கிண்டல் பண்ணணும்னா இன்றைக்கி இளைஞர்கள் இந்த மூட நம்பிக்கைக்குள்ளே போகிறதில்லை, தெளிவாயிட்டாங்க. உழைச்சா முன்னேறலாம், இந்த விஷயந்தான் சார் வரணும். நாங்களாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தின காலண்டரில் ஒரு வரியில் ராசி பழம் போட்டிருப்பேன், அதை படிச்சு தான் போவோம். பணம் வரவு 85 ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நிற்பேன். மாறும், எதாவது சொல்கிறேன். துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன் சாக்கடையில். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு உழைப்பு போதும் சார் அப்படின்ட்டு அவன் பார்த்து போகிறக்காக. சரி, கல்யாணத்துக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, பார்த்து சொல்லுங்கள் சார். மேஷ ராசி, ஒரு முறை நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்களே, சொந்த ஊரே அதான் சாமி. உன்னுடைய நல்ல குணத்துக்கும் 7ஆம் இடத்துல உனக்கு சுக்கர இருக்கிறனால உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள வருவேம்மா, சாதத்தை வெடுக்குன்னு பிடுங்குச்சு அந்த அம்மா. ஏம்மா பிடுங்குற? அப்போ இப்போ இருக்க புருஷன் என்ன செய்ய, கல்யாண நாளுக்கு போய் இன்னமேல் சார் எனக்கு சின்ன வயசில் சொல்ல முடியா, அந்த மரத்தில் முனி இருக்குது, மரத்தில் அடின்னு இருந்தால் முனின்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும், அப்படித்தானே வரும். இப்படி சொன்னால் நம்மளை யோசிக்கிறது. அதனால் நல்ல வேகமான ஒரு வேகம், போன தலைமுறையோட இப்போ உள்ள தலைமுறைகிட்ட எல்லாமே அறிவாற்றல் முதல் கொண்டு அறிவுபூர்வமான விஷயங்களை யோசிப்பதற்கு நிரம்ப குட்டி குட்டி கதைகளை, கதை கேட்கிற திறன் உள்ள குழந்தைகள் அறிவாற்றல் குழந்தைகளாக வந்திருக்குன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் இதாக சொல்லலை, நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கி பசங்கிட்ட ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆப்பிள் மரத்துக்குள்ள நியூட்டன் படுத்திருக்காரு, நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் பழம் விழுகுது. உடனே நியூட்டன் பார்க்குறார், ஓ மேலேருந்து பழங்கள், அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறது. அப்போ தான் நியூட்டனின் 3ஆம் விதி உருவாகியது. ஆப்பிள் பழம் மேலே இருந்து நியூட்டனின் தலையில் விழுந்தது, நியூட்டனின் 3ஆம் விதி உருவானது. கீழேந்து வார்த்தை நல்ல விலைக்கு பலாப்பழம் விழுந்துச்சுன்னா அவர் தலைவதி முடிஞ்சிருக்கும். மாத்திரான் சார், எல்லாத்தையும் மாத்திரேன், அறிவாற்றலோடு இருக்கேன். அல்ல, இந்த அறிவு குழந்தையோடு பேசுங்கள். கவி பெற சொல்கிறார், வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுகிறது. எது, திங்கள் டு சனி வரைக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம், தினமும் வேலை வேலை பணம் பணம்னு. ஒரே ஒரு நாள் தான் வாங்கப்படுது, அது என்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை. குழந்தையோட உட்காந்து பேசுங்க, மனைவியோட உட்காந்து பேசுங்க. நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றும். கொரோனா வந்து என்னை வீட்டிலேயே 2 வருஷம் உட்கார வச்சிச்சின்னு வேதனைப்படாங்க. நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு, 2 வருஷம் உங்களை சும்மா உட்கார வைக்கல, மனைவி கிச்சனில் போகிற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, மனைவியோட பேச மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பையன் என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணுறேன், என்ன படிக்கிறான்டா தெரிஞ்சுக்கிறேன், 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்,
விற்றுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷம் தான் உட்காந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்க. எல்லாத்தையுமே தொப்பு இருக்கேன்னு வருத்தப்படாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது உள்ளே இழுப்போம், பின்னாருக்கு முது இடிக்குவேன். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுன்னா வகுறு விடுவோம், கேமராமேன் கீழே வந்து எடுப்பார், அவர் மேலே இடித்து லென்ஸை உடச்சி. இதையுமே நீங்கள் நெகட்டிவ் எடுக்காங்க, பாசிட்டிவ் எடுங்க. ஏன் தொப்பு இருந்தால் என்ன பாசிட்டிவ் சார், அதில் என்ன சார் சந்தோஷம்? குப்பரக்க விழுந்தினா மூக்கில் இடிக்காது, தரையில் 6.5 கேப் கிடைக்கும். இப்போ நினச்சி பாருங்களேன், இப்படி தான் சார் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் எடுப்போம். வாழ்வில் எப்பயும் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம்.